அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அல்லாஸ் மிரா கலந்த குரான் புறக்கணிக்கப்படாத பிரார்த்தனை அல்லாஹ் வீது முழுமையான தக்பா வைக்கின்ற ஒருவருக்கு தன் எதிர்பாராத வழிகளில் உதவி செய்வதாக அவன் வாக்களிக்கின்றான் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டிருப்பவருக்கு இந்த நற்போதனை செய்யப்படுகிறது தவிர எவர் அல்லாஹு கஞ்சி நடக்கின்றாரோ அவருக்கு அவன் தக்க ஒரு வழியை உண்டாக்குவான் அத்தகையவருக்கு அவர் எண்ணியிராத புறத்திலிருந்து அவன் உணவு வசதிகளை அளிக்கின்றான் மேலும் எவர் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன் நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை நிறைவாக்குபவன் திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை உண்டாக்கி வைத்திருக்கின்றான் வசனம் அத்தலாக் ஒன்றை இக்கட்டான நேரத்தில் யாரும் திறந்து தர தேவையில்லை நிலைமை காரணமாக நீங்களே திறந்து கொள்வீர்கள் ஆனால் கதவே இல்லாத ஒரு அறையொன்றில் வழி ஒன்று எவ்வாறு கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை முன்னைய காலத்தில் காத்திமில் அஸ்ஸாம் என்ற ஒரு நபர் ஒருவர் இருந்தார் ஒரு நாள் அவர் தனது குடும்பத்தாரிடம் வந்து தான் ஹஜ்ஜி செல்ல விரும்புவதாக கூறினார் அன்றைய காலத்தில் ஹஜ் செல்வன் என்பது ஒரு நீண்ட பயணம் பல மாதங்களாக செல்லக்கூடிய ஒரு பயணமாக இருந்தது அத்தகைய ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ளுபவர் தனது குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை ஏற்பாடுகளை செய்துவிட்டு செல்வது அவர் அவர் மீது பொறுப்பு எனக்கு ஹஜ் செல்வதற்கு விருப்பமாக உள்ளது ஆனால் உங்களுக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் பூர்த்தி செய்வதற்கு சக்தியற்றவனாக இருக்கின்றேன் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார் போதுமான வசதி வாய்ப்புகள் கிடைத்த பின்னர் நீங்கள் இன்னொரு காலத்தில் செய்து கொடுங்கள் என்று மனைவி கூறுகிறார் வாப்பா நீங்கள் விரும்புவது போல ஹஜ்ஜுக்கு சென்று வாருங்கள் எங்களுக்கு தேவையானதை அல்லாஹ் தருவான் என்று அப்போது அவருடைய மகள் கூறுகிறார் மகளின் அந்த வார்த்தையால் உந்தப்பட்ட தந்தை ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகளை செய்து புறப்பட்டு சென்ற பின் ஒரு சில வாரங்களிலே கையில் கையிருப்பிலிருந்து அத்தனை பொருட்களும் முடிவடைந்து விடுகின்றன அப்போது தாயும் அந்த சிறுமியின் உடன்பிறப்புகளும் வாயாடி நீதானே போகச் சொன்னாய் இப்போது என்ன நடந்திருக்கிறத பார்த்தாயா என்று கிண்டலாக கேட்க வீட்டின் பின்னாலிருந்த அறையினுள் சென்ற சிறுமி தனது கைகளை உயர்த்தி பின்வருமாறு கூறுகிறார்கள் அல்லாஹ் அந்த குண்டு வகவலுக்கள் ஹக் ஒமையத்துக்கல்லாகசிப் ஏ அல்லாஹ் தான் சொன்னாய் உன் வார்த்தை என்று உண்மையானது எவராவது அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ளவராக உள்ளபோது அவர்கள் எதிர்பாராத வழியில் அவர்களுக்கென்ன வழிகளை நீ கொடுப்பாய் ஏற்படுத்துவாய் என்றாய் அல்லவா எங்கள் துவாவில் இருக்கின்ற போது வீட்டின் கதவு தட்டப்படுகிறது அவள் சென்று கதவை திறந்தாள் அங்கே அப்பிரதேச ஆளுநரின் பிரதம காவலாளியும் அவளது பரிவாளமும் நிற்கிறது பெருமதிப்பிற்குரிய ஆளுநர் இவ்வழியாக பயணம் செய்கிறார் அவர் அவருக்கு தாகமாக இருக்கிறது உங்களிடம் தண்ணீர் இருக்கிறதா என்று காவலாளி கேட்கிறார் அவள் உள்ளே சென்று தண்ணீரை எடுத்து வந்து இன்னொருவருக்கு அழகிய முறையில் வழங்கும் விதத்தில் தயார் செய்து கொண்டு வந்து கொடுக்கிறார் காவலாளி அதனை எடுத்து சென்று ஆளுநரிடம் கொடுக்கிறார் ஆளுநர் அந்த தண்ணீரை அருந்தியதும் அதிலிருந்து தாகசாந்தியும் பரவசமும் அடைகிறார் அல்லது அல்லாஹ் சுபஹான் தாலா மகிழ்ச்சியும் பரவசத்தையும் ஆளுநருக்கு அந்த தண்ணீரிலே வைத்திருந்தார் அவரை அது சிந்திக்க செய்தது தனது பையிலிருந்து பொற்காசுகள் போடப்பட்டிருந்த சிறிய சுருக்குப்பை ஒன்றை எடுத்து அதனை ஹாத்திமன் வீட்டினுள் வேலிக்கு மேலாக சுண்டி போட்டு விடுகிறார் முற்றத்தில் வந்து பொற்காசுகள் விழுகிறது ஆனால் அல்லாஹ்ஸ்வான் தாலா அதனை இன்னும் அதிகரிக்க நாடுகிறான் ஆளுநர் தனது பரிவாரத்தை நோக்கி யாரெல்லாம் என்னை நேசிக்கிறீர்களோ அவர்களெல்லாம் நான் செய்தது போல செய்யுங்கள் என்று கூறுகிறார் பரிவாளத்தில் இருந்தவர்கள் தம்மிடமிருந்த சிறிய சுருக்குப் பை பொற்காசுகள் பைகளை எடுத்து அதனை ஹாத்திமின் வீட்டினுள் வேலிக்கு மேலாக சுண்டி போட்டு விடுகிறார்கள் முற்றத்தில் பொற்காசு மழை பொழிகிறது சிறுமி அழ துவங்குகிறார் அதனை பார்த்து நாங்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தோமே அப்போதெல்லாம் நின் மகிழ்ச்சியாக இருந்தாயே இப்போது பணம் வந்திருக்கிறது ஏன் அழுகிறாய் என்று தாய் கேட்க ஒரு மனிதன் நம்மை ஒரு கணம் கருணையோடு பார்த்ததற்கே என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்களேன் அல்லாஹ் அவனது கருணை கண் கொண்டு பார்த்தால் என்ன நடக்கும் என்பது கற்பனை பண்ணி பார்த்தேன் அழுகி வருகிறது என்றாள் அல்லாஹ்வை நம்பினார் அவனால் கைவிடப்பட கைவிடப்படமாட்டார் இன்னல்லாகும் நிச்சயமாக அல்லாஹ் தாமதிக்கலாம் ஆனால் அவன் ஒருபோதும் மறப்பதும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை இது இஸ்லாமிய பொன்மொழி ஆனால் பெரும்பாலான மனிதருக்கோ படைப்புகளில் இருக்கின்ற நம்பிக்கை படைத்தவனிடம் இல்லை அலமது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்க தெரிஞ்சுக்கணும்னா ஷேர் பண்ணுங்க சேனல் வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமது